ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎஸ் ஹோசூர். இன்னைக்கு நம்ம கேசிசி நகர்ல இருக்கக்கூடிய 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல கட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு 2BHK வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கக்கூடிய அந்த வீடு தான் நம்ம டைரக்டா போய் எப்படி இருக்கு, என்ன பிரைஸ்க்கு அவங்க தர்றாங்க, பெட்ரூம்ஸ் எல்லாம் எப்படி அமைப்பு இருக்கு, வாஸ்து எப்படி இருக்கு அப்படிங்கிற முழுவதும் இந்த வீடு நம்ம பார்க்க போறோம். சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போலாம். ஹோசூர் டவுன் லிமிட்ல 15 lakhs உங்களுக்கு லேண்ட் வேணும், அதுவும் லோன் மூலமா நீங்க அந்த லேண்டை வாங்கணும். அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்டே நீங்க கட்டக்கூடாது, அசல் மட்டும்தான் நான் கட்டணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஏஜிபி பிரீமியர் குரூப்ஸ் ப்ரௌட்லி பிரசன்ட் நியர் அந்திவாடி செக் போஸ்ட் ஆணைக்கல் ரோட்ல இருக்கக்கூடிய அகர்வா ப்ராஜெக்ட்ல இமீடியட்டா சைட்டை வந்து புக் பண்ணுங்க. 20+ சைட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு. வட்டி இல்லா கடன் வசதி ஆஃபர் வந்து பிப்ரவரி எண்ட் வரைக்கும் தான் இருக்கு. இமீடியட்டா 8220854999 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக்கிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கேசிசி நகர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஜிஆர்டி ஜுவல்லரி இருக்கு இல்லைங்களா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல, அதுல இருந்து பாகலூர் ரோட்ல வந்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் பாருங்க, சந்திரசேர ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் வந்து பாகலூர் மெயின் ரோட்ல பிக் பஸார், அன்லிமிடெட் ஷோரூம், மேக்ஸ் ஷோரூம், மகரிஷி ஸ்கூல், இந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய ஆடியோ ஆபீஸ், நகராட்சி அலுவலகம், ஐடி பார்க் எல்லாமே இருக்கக்கூடிய அந்த பாகலூர் ரோட்ல தான் கேசிசி நகர் இருக்கு. கேசிசி நகர்ல நீங்க லெப்ட் எடுத்தோடனே ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கும், இப்ப நான் ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு அடுத்து வைகை நகர் அப்படின்னு இருக்கு. எல்லாமே வந்து ரோடு பாயிண்ட்ல இருந்து ஒரு 100-150 meters தான் இருக்கு. ரொம்ப எல்லாம் உள்ள போக தேவையில்லை, ரோடு நல்லா இருக்கு. சோ அந்த வைகை நகர்ல செகண்ட் தெருல தான் நம்ம அந்த வீடை பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடை பார்க்கலாம். இது செகண்ட் தெருல ஒரு டெவலப்டு ஏரியால இருக்கக்கூடிய ஹவுஸ் தான் இது. இப்ப நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு பக்கத்துல எல்லாம் வீடுங்க இருக்கிறதெல்லாம் தெரியுது. அந்த ஒயிட் கலர் காருக்கு ஆப்போசிட்ல சவுத் ஃபேசிங் இருக்கக்கூடிய வீடு தான் நம்ம பார்க்க போறோம். சுத்தி வளைச்சு பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்டு ஏரியா தான், மிகப்பெரிய பில்டிங் நிறைஞ்சிருக்கூடிய வைகை நகர் செகண்ட் தெருல இருக்கக்கூடிய அந்த வீடை நம்ம பார்க்கலாம். 25 feet ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கோம். ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் கார் தெரியுது இல்லைங்களா, அதுக்கு லெப்ட் சைடு ஒரு பிளாக் கலர் கேட் இருக்கு பாருங்க. இந்த நியூ ஹவுஸ் தான் சேலுக்கு வந்திருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ஒரு அமைப்பா இருக்கக்கூடிய இந்த வீடை தான் நம்ம பார்க்க போறோம். உள்ள போயிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஃபுல்லா காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லா டைல்ஸ் ஒர்க் வந்து நல்ல குவாலிட்டியான டைல்ஸ் ஒர்க் கூட பண்ணிருக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய டோர்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் வெரி குவாலிட்டி டோர்ஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு சேஃப்டி டோரும் அவங்க கொடுத்துருக்காங்க. பில்லர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல் டைல்ஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழையும் டைல்ஸ் வந்து ஒரு குவாலிட்டியான டைல்ஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு பாக்குறப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப ஃப்ரண்ட் ஃபேசிங்கை நான் உங்களுக்கு கிளியரா காட்டுறேன், அந்த ஸ்ட்ரீட்டையும் சேர்த்து உங்களுக்கு நான் காட்டுறேன். சோ கேட்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி அழகா இருக்கு. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். இது வந்து ஹால். இந்த வீடு வந்து நார்த் மற்றும் சவுத் ஃபேசிங்ல ரெண்டு வாசப்படி வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சாமி ரூம் இருக்கு, அதுக்கு வந்து ஒரு குட் டோர் அமைப்போட நல்லா பண்ணியிருக்காங்க. வீடு வந்து ரொம்பவே புதுசாக இருக்கு, புதுமையான வீடு தான் அது. அது மட்டும் இல்லை, உள்ளே வந்து நம்ம பெட்ரூம் ஒன்றுக்கு வந்து நம்ம உள்ளே போயிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும் அது மாஸ்டர் பெட்ரூம் சொல்லலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கு டாய்லெட் வசதி அட்டாச்சு டாய்லெட் உள்ளே பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டுக்கு டைல்ஸ் ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து செல்ஃப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கபோர்டு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ள சவர், அதுக்கப்புறம் வந்து டாய்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட், அதுக்கப்புறம் சவர், எல்லாமே அட்வான்ஸ்டு பைப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ரொம்பவே அமைப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் நீங்கள் கபோர்டு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அமைப்பு. பெயிண்டிங்லாம் நீங்கள் பண்ண தேவையில்ல, அவங்க பண்ணதே ரொம்ப அருமையாக இருக்குது, புது வீடாகவே இருக்குது. ஸோ இதில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாய்லெட் இருக்குது வெளியில். இது வந்து காமன் டாய்லெட்னு கூட சொல்லலாம். இது வந்து நார்மல் டாய்லெட் மெத்தடு, பட் பைப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான பைப் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஹால். ஹாலில் வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது பெட்ரூம் சைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த வீடை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9585178703 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. அட் தி சேம் டைம் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் உங்களுக்கு இந்த வீடை காமிப்பாங்க. இப்போ நம்ம கிச்சனுக்கு போயிட்டுருக்கோம். கிச்சன் சைஸ் வந்து ரொம்பவும் சின்னது கிடையாது, ரொம்பவும் பெருசு கிடையாது, தேவையான அளவு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கேயும் வந்துட்டு கிச்சனில் உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்கனால நல்லாவே அமைப்பாக இருக்குது. ஒரு விண்டோவும் கொடுத்துருக்கனால நல்ல வெளிச்சமாக இருக்குது. வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த வீட்டோட மேலே அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். டைல்ஸில் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு கிரானைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால. வெளியில் வந்துட்டு அந்த போர்டிகாவோட சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த வாசப்படி இருக்கு இல்லைங்களா, செகண்ட் வாசல், அதில் போயிட்டு நம்ம பின்னாடி ஏதாவது ஸ்பேஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பின்னாடியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசப்படிக்கு சேஃப்டி டோர் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே தேவையில்லை. அந்த வீட்டுக்கு எல்லாமே கிளியராக பண்ணியிருக்காங்க, நல்லா குட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பின்னாடியும் சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 feet கேப் விட்டு அதில் காம்பவுண்ட் கட்டியிருக்கனால பின்னாடி அந்த இடத்த நீங்கள் வேஸ்ட் பொருள்கள்லாம் ஸ்டோர்ஸ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது செடிங்க வைக்கிறதுனால வச்சுக்கலாம். ஸோ வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு அமைப்பாக அழகாக இருக்குது. வெயிட் நீங்கள் வந்து குடி வந்தீங்க வாங்கிட்டு வரீங்கன்னா நீங்கள் வெயிட் வாஷ் கூட பண்ண தேவையில்லை, அவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ கேசிசி நகர் வைகை நகரில் இருக்கக்கூடிய 2BHK சைட்டு வீடை பற்றி நம்ம பார்த்தோம். இது லேண்ட் ஏரியா வந்து 1200 square feet. பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 1000 square feet இந்த வீடு கட்டியிருக்காங்க. போர் கிடையாது, சம்பு மட்டும்தான். 5000 liter capacity ல வாட்டர் சம்ப் இருக்கு. அதுக்கப்புறம் மீதி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க பாத்துருப்பீங்க.
பிரைஸ் வந்து 46 lakhs சொல்றாங்க. ஸ்லைட்லி கம்மி பண்ணிக்குவாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க. நீங்க நேரடியா வாங்க, ஓனர்கிட்ட டைரக்டா நீங்க பேசிக்கலாம், எந்த ஒரு மீடியேட்டரும் கிடையாது. உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கும் பட்சத்துல நீங்க விசிட் பண்ணதுக்கு அப்புறம் ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ரேட் பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க உங்க இந்த வீடை சொந்தமாக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் உங்களே சந்திக்கிறேன். பை பை.